நடிகரான தயாரிப்பாளர் ஃபைவ் ஸ்டார் கதிரேசன். தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள்ல ஆஸ்கர் ரவிச்சந்திரனுக்கு பின்னாடி தாம் முகம் மீடியாக்கள்ல வரக்கூடாதுங்கிற உறுதியோட திரைக்கு பின்னால இருந்து பணியாற்றுபவர் ஃபைவ் ஸ்டார் கதிரேசன். ஆடியோ மார்க்கெட் உச்சத்துல இருந்தப்போ ஃபைவ் ஸ்டார் ஆடியோ தொடங்கி வளர்த்தவர். ஆடியோ மார்க்கெட் இறங்கினவுடைய பட தயாரிப்பாளர் ஆனார். அவர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தயாரித்த படங்கள் பல. கடைசி அவர் தயாரித்த படம் நையாண்டி, அது அவருக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ ஜிகர்தண்டா படத்தை தயாரிச்சுட்டு இருக்காரு. லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம எப்பவும் போல இயங்குறவர் கதிரேசன். அவர் தயாரித்த பல படங்களில் அவரை நடிக்க சொல்லி இயக்குநர்களும் ஹீரோக்களும் வற்புறுத்திட்டு இருந்தாங்க. அதை தவிர்த்துட்டு வந்த அவரு இப்போ தனுஷ் அமலா போல் நடிச்சு வெளிவர இருக்கும் வேலையில்லா பட்டதாரி படத்துல அமலா போலோட தந்தையா நடிச்சிருக்காரு. இதை பத்தி டைரக்டரும் ஒளிப்பதிவாளருமான ஆர் வேல்ராஜ் கிட்ட கேட்டப்போ, தனுஷோட தந்தையா நடிக்க இப்ப இருக்க தந்தை நடிகர்கள் பலர் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ தனுஷ் தான் இந்த கேரக்டர்ல ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் தான் நடிக்கிறாரு, அவரை ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லி அதை செஞ்சும் காட்டினாருன்னு சொல்லியிருக்காரு வேல்ராஜ்.